श्रीमान् वेङ्कटनाभार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मत्पूर्वपरम्पराये नमः. இது வந்து சாம்பிராய அதிகரணம் பர்யந்தம் ஆயிருக்கு. அந்த அதிகரணத்துல எந்த இடத்துல அர்ச்சராஜ மார்க்கமா இவன் போகிறான், எந்த இடத்துல இவனுடைய புண்ணியபாபரோட கர்மாக்களை விடுகிறான் அப்படின்றத விசாரிச்சார். அதாவது ஸ்தூல தேகத்தை விடுவானே அந்த சமயத்திலேயே விட்டுருவானா புண்ணியபாபங்கள் எல்லாம், அல்லது விரஜானதி தாண்டி அங்க போய் விடுறானா அர்ச்சராதிகாரி மார்க்கமா அப்படின்லாம் கேள்வி வந்தது. அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி சூழ தேகம் எப்ப விடுறானோ அந்த சமயத்திலே விட்டுருவான். ஆனால் பிரஜாநிதி பர்யந்தம் போறது காரணம் இவனுடைய சூக்ஷமான சம்ஸ்காரம் இருக்கு கர்மாவுடையது, ஞான சங்கோஜம். அந்த ஞான சங்கோஜத்தை உண்டு பண்ணக்கூடிய கர்மாவுடைய ஒரு சக்தி, அந்த சக்தி தான் இப்படி இது பண்றது அப்படிங்கிறத பத்தி சொல்லி முடிச்சுட்டார். இவன் அர்ச்சராஜன் ஆரம்பிச்சாரோ இல்லையோ உடனே ஒரு கேள்வி வருது. அர்ச்சராஜன் ஆரம்பிச்சாரு, இந்த அர்ச்சராஜ மார்க்கம் யார் யாருக்கு சிந்தனை பண்ணும்படியா இருக்கும், அதாவது அர்ச்சராதி மார்க்கத்துல போறதுன்னு இருக்கே அது கூட அந்த வித்தியினுடைய பலன், உபாசனத்தினுடைய பலன். உபாசனத்துல அவருடைய திருமாலுடைய குணங்கள், நம்ம போற வழி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சிந்தனை பண்ணணும், அனுசந்தானம் பண்ணணும்னு இருக்கு. எல்லாமே அனுசந்தானம் பண்ணியே ஆகலாம் அப்படின்னு இருக்கு சாஸ்திரங்கள்ல. இப்போ இவ என்ன இங்க கேள்வி கேட்கிறா, சந்தேகம் வருதுன்னா பஞ்சாக்னி வித்யான்னு ஒண்ணு படிக்கப்பட்டது. நம்ம மூணாவது அத்தியாயம் முதல் பாதத்துல முதல் அதிகரணத்துல தலந்தர பிரதிபத்தம் நம்ம சேவிச்சிருக்கோம். இது வந்து அந்த முதல் பாதத்துல சொல்லப்படுறதெல்லாம் பஞ்சாக்னி வித்யா விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பஞ்சாக்னி வித்யில சொல்லப்பட்டது அங்க சொல்றது தே அச்சிஷம் மதிதம் பவந்தி அப்படின்னு ஆரம்பிச்சு அச்சுராதிகதி பஞ்சாக்னி வித்யில சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக உபகோசல வித்தியன்னு ஒண்ணு சாந்தோக்கிய வருணத்திலேயே வருது, அதுலயும் அச்சுராதி மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கௌஷேதிகி கௌஷேதிகி பிராமணத்துல கூட உபநிடத்துல கூட இந்த பரியங்க வித்யான் இருக்கு, அங்க கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த இதை பத்தி அர்ச்சராஜ மார்க்கத்தை பத்தி. இப்படி சில வித்தியைகள்ல அர்ச்சராஜ மார்க்கமானது சொல்லப்பட்டிருக்கு, சில வித்தியைகள்ல அப்படி சொல்லப்படவே இல்லை. இந்த சத்தியத்தியா இருக்கு, சத்தியத்தியா சொல்லப்படல, சாண்டில்ய வித்தியா சொல்லப்படல, போம வித்தியா சொல்லப்படல, அது மாதிரி நிறைய வித்தியைகள் சொல்லப்படல, சில விஷயங்கள் வித்தியைகள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்போ சந்தேகம் சொல்லுது, இப்போ எந்த வித்தியில அர்ச்சராதி மார்க்கமானது படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில தான் இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை பத்தி சிந்தனை பண்ணணும், அவனுக்கு உண்டுதான் அந்த கதி. எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்யா நிஷ்டனுக்கே கதி இருக்கு, அர்ச்சராதி மார்க்கமா போகணும். அது மாதிரி அவன் ஒண்டிதான் சிந்தனை பண்ணணும், எல்லா வித்யா நெட்டுகளுக்கும் சிந்தனை கிடையாது. அப்படி ஒரு அநியமமா இந்த நியமம் வந்தா நம்மதான் சிந்தனை பண்ணலாம், உனக்கு ஒண்டிதான் அந்த கதி, எல்லாருக்கும் கிடையாது அப்படின்னுட்டு ஒரு நியமம் பண்ணம்மா, அல்லது பிரம்ம வித்தியை அனுப்பிச்சாலே அவன் அர்ச்சராஜ மார்க்கத்தினாலதான் போகணும், அதனால ஒரு வித்தியில சொல்லப்பட்டிருந்தாலும் அனைத்து வித்தியைகள்லையும் அது சொல்லப்பட்ட மாதிரிதான் நம்ம ஆனந்தாலய பிரதானசியன் பார்த்தோம். அதுல என்ன சொல்லப்பட்டது, பெருமாளுடைய சுரூபணிகள் தர்மங்கள், அது ஆனந்தமய வித்தியில தான் இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு, ஆனந்தோ பிரம்ம திவ்ய ஜானத்தின்ட்டு பாரதிய வித்தியில இருக்கு. இப்படி சில இடங்கள்ல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அனைத்து வித்தியைகள்லையும் சுரூபண ரூப தர்மங்கள், சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் மனத்துவம் இந்த அஞ்சையும் அனைத்து வித்தியைகளையும் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கே நிர்ணயம் பண்ணிட்டோம். நாலாவது அதிகரணம் இந்த பாதத்துல
சொல்லியிருக்கோம். அதே மாதிரியாக இந்த அச்சிராஜ் மார்க்கம் எல்லாருக்கும் பொதுதான். ஆனால் அநேகம் ஒரு வித்தியில சொல்லப்பட்டா கூட எல்லா வித்தியா நெற்றாளுக்கும் அந்த மார்க்கம் உண்டு. எல்லா வித்தியிலையும் அவனுக்கு உண்டுனாக்கா எல்லாருமே அது சிந்தனை பண்ணணும், அனுபவம் பண்ணணும். அப்படின்னுட்டு அநியமமா சந்தேகம்தான். அர்ச்சராஜ மார்க்கம் சில வித்தியைகளை தான் படிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த வித்தியைகளை யாரு அனுட்டிக்கிறாளோ அவளுக்கு உண்டுதான் சிந்தனம், அவளுக்கு மாத்திரம்தான் அந்த கதி அப்படின்னு நியமமா அல்லது அந்த மாதிரி இல்லை. எல்லா வித்தியா நெட்டாளுக்கும் இது பொது, இது பொது, எல்லாரும் அந்த வழியா தான் போகணும். அதனால நியமம் சொல்லக்கூடாது. எல்லாரும் சிந்தனை பண்ணணும், எல்லாரும் அந்த வித்தியா அந்த மார்க்கத்திலேயே போகணும் அப்படின்னு அநியமமா அப்படின்னு சந்தேகம் இந்த அதிகரணத்துல. அதுக்கு பூர்வபக்ஷி நியமம் தான் சொல்லணும். எல்லா வித்தியிலையும் எல்லா வித்தியா நெட்டாளுக்கும் எல்லா வித்தியிலையும் அனுசந்திக்கப்பட வேண்டியது அல்ல. ஏன் அந்த மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்டாக்கா வாஸ்தவமான விஷயம் இது என்னன்னா, இந்த பஞ்சாக்னி வித்தியில படிக்கப்பட்டிருக்கு அர்ச்சராதி கதி, உபகோதர வித்தியில படிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த ரோஷேரிக வித்தியது பரிலிங்க வித்தியாலையும் படிக்கப்பட்டிருக்கு. அது வரையும் சந்தோஷம். இப்போ எல்லா வித்தியிலையும் இந்த அர்த்தராஜ மார்க்கம் உண்டு, எல்லா வித்தியிலும் அனுசந்தானம் பண்ணணும், சிந்தனை பண்ணணும், எல்லா வித்தியா நெட்டாளுக்கும் உண்டுன்னு சொன்னாக்கா அப்போ ஒரு இடத்துல சொன்னாலே போருமே. என்னத்துக்கோசரம் உபகோசர வித்தியில இருக்கு, பஞ்சாக்னி வித்தியில இருக்கு, பரிலிங்க வித்தியில இருக்கு, இப்படி சில வித்தியைகளை மாத்திரம் குறிப்பிட்டு ஏன் சொல்லணும்? எல்லாருக்கும் பொதுனாக்கா எல்லா வித்தியிலையும் சொல்லட்டும். அல்லது ஒரு வித்தியில சொல்லிட்டு எல்லாரும் அந்த மார்க்கமா போறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுமே. அதை விட்டுட்டு இந்த ஒரு ரெண்டு மூணு வித்தியில மாத்திரம் குறிப்பிட்டு உபதேசிக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் கிடையாது. அந்தந்த வித்தியில எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில ஒன்றுதான் உண்டு, அனைத்து வித்தியாலையும் கிடையாது அப்படின்னு நிர்ணயம் ஆயிடுமே. ஆனால் நியமம் தான், எல்லா வித்தியாலையும் கிடையாது, எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அவளுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த நியமம் நிச்சயமா அங்கீகரிக்கணும். நியமத்தை அங்கீகரிக்கலைன்னாக்க இந்த படிக்கப்பட்டது வியர்த்தமா போயிடுமே, வியர்த்தமா போயிடும். ஏன்னா உபனிஷத்துல வாக்கியங்கள் இருக்க ஒண்ணு கூட வியர்த்தமா போகக்கூடாது, அனர்த்தமா போயிடக்கூடாது. எல்லாமே ஒவ்வொரு அக்ஷரமும் உபனிஷத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு அக்ஷரமும் இத வந்து இததான் சொல்றது, பிரயோஜனத்தோட சொல்றது, அனர்த்தக்கியமே வரக்கூடாது. அதனால பர்ம வித்யா நிஷ்டாளுக்கும் கொள்ளக்கூடாது, அந்தந்த வித்யா நிஷ்டர்களுக்கு அப்படின்னா அது அப்படின்னா. அப்போ ஒரு கேள்வி, பஞ்சாக்னி வித்தியில என்ன இருக்குன்னாக்கா சத்து ஏ இத்தம் விதுகு ஏச்ச இமே அரண்யே த்ரத்தா தபயித் விபாசதே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அப்படின்னு இருக்கு பஞ்சாக்னி வித்தியில. என்ன அர்த்தம்? சத்து அந்த பிரம்மத்தை ஏ எவர்கள் இத்தம் விதுகு, பஞ்சாக்னி வித்தியில எப்படி சொல்லப்பட்டதோ அந்த மாதிரியாக உபாசனம் பண்ணுவாரோ, யுத்தம் இவ்வாறாக பஞ்சாக்னி வித்தியில சொல்லப்பட்ட மார்க்கத்தோட பிரகாரமாக விதுகு உபாசிப்பார்களோ. ஏச்ச இமே, அடுத்தது பாருங்க, ஏச்ச இவர்களும் இமே இந்த இவர்களும் அரண்யே மனத்துல ஸ்ரத்தா தபயத்தி பாசத்தே, ஸ்ரத்தை அப்படின்னுட்டு உபாசிப்பாளோ எம்பெருமானை, தபஹ தபசா தபஸ்வரூபமா இருக்கான் எம்பெருமான் அப்படின்னுட்டு உபாசிப்பாளோ. டே பாருங்கோ, முதல்ல தது ஏ இஷ்டம் ஆரம்பிச்சு அவன் ஏச்ச அப்படின்னு இருக்கு.
ரெண்டு எச்சப்தம் இருக்கு, ரெண்டு இடத்துல எச்சப்தம் ஏ ஏன்னு இருக்கு, இன்னொன்னு ஏச்ச அப்படின்னு சமைச்சு எவர்களும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி சொல்லச்ச நீ வந்து எல்லா வித்தியாசம் கிடையாது, ஏன்னா ஏச்சேன்னு சொன்னதுனால மீதி எல்லா வித்தியும் சங்கிரகிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதை வச்சுட்டு நீ வந்து எல்லா வித்தியும் கிடையாது, எந்த வித்தியில படிக்கப்பட்டதோ அவாருமே சொல்லிட்டியே, ஏச்ச இமய அரண்ய சத்தான இருக்கே அது, அதுக்கு நீ என்ன சொல்லுவே? அதனால எல்லா வித்தியாசமே இருக்கவே அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் வரும். அந்த ஆக்ஷேபம் வந்ததுன்னாக்கா அதுக்கு என்ன சமாதானம் சொல்றான் பூர்வபக்ஷி? வாஸ்தவம் தான் அங்க அது மாதிரி படிக்கப்பட்டது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? உபகோச வித்தியில அங்க அர்த்தராதிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோயோ அவாள் தான் இங்க அனுவாதம் பண்றது, அவாளை உண்டி அனுவாதம் பண்றது. அதாவது பஞ்சாக வித்யா நிஷ்டன், உபகோச வித்யா நிஷ்டன், இந்த ரெண்டு வித்யா நிஷ்டாலும் உண்டிதான் இங்க சொல்றது அப்படின்னு அர்த்த சங்கோஷம் பண்ணிடுறோம். ஏன்னா மீதி வித்தியாவெல்லாம் படிக்கப்படலையே, அந்த மாதிரி படிக்கப்படாம இருக்கு, எதுக்கு அதை வச்சுக்கணும்? அனைத்து பேரும் சொல்ல வேண்டாமே, இல்லைன்னா ஆனந்திக்க வந்துடும். அதனால ஒரு மூணு வித்தியால படிக்கப்பட்டிருக்கா, அந்த மூணு வித்தியால இருக்கிறே போதும், எல்லா வித்தியும் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி சொன்னாக்கா இந்த ஆனந்திக்க வந்துடும். ஆகவே பகவதர வித்தியில படிக்கப்பட்டத இங்க ஏச இமே அரண்யே ஸ்ரத்தா தபயத்தி பார்த்துட்டு, இவர்கள் இந்த அரண்யத்துல காட்டுல ஸ்ரத்தை தபா அப்படின்னு பிரம்மத்தை உபாசிப்பாளன்னுட்டு உபகோசனத்தையே இங்க சொல்றது. அதனால எல்லாம் சமஞ்சசம், எல்லாம் அண்மை ஆயிடுறது. அதை விட்டுட்டு நீங்க எல்லா வித்தியும் சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னாக்கா வேதத்துக்கே உபகத்துல சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்கள், அர்த்தராஜ மார்க்கத்தில் சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் விருத்தமா போயிடும், அனர்த்தமா போயிடும், வியர்த்தமா போயிடும். ஆகவே அதை அங்கீகரிக்க கூடாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான். பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான், அதை இந்த மாதிரி நியமம் தான் சொல்லணும், அநியமம் சொல்லக்கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம் வளர்த்து சித்தாந்தம் அது தவறு. சித்தாந்தத்தை அப்படி அவர் சொல்றது தவறுன்ற ஏன் அப்படின்னாக்க நீ சொன்ன மாதிரியே நாங்க சொல்றோம், இது அத்தனையுமே உபரிடத்தை கொண்டுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வேதம் சாஸ்திரிக பிரமாணவாதிகள், நாம உபரிடத்தை கொண்டு நாம சொல்லிட்டு இருக்கோம். உபரிடத்தை என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். உபரிடத்தை என்ன சொல்றதோ தசையே யுத்தம் இது அப்படின் இருக்கு. அந்த மாதிரி ஏசேனை அரண்ய சிரத்தா தகைய அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த ஏசேனை அரண்ய சிரத்தா தகைச்சி பார்த்தே கொரியோ அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சொன்னா? உபகோத வித்தியமத்தை அங்க சொல்லப்படுதுன்னு அர்த்தம் சொல்லிட்டான். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா அதை ஒத்துக்கவே கூடாது. அந்த மாதிரி ஏ அப்படின்னாக்க பொதுவா ஏச இமே அப்படின்னு வந்துருச்சு. எவர்களும் இந்த எவர்களோ இந்த எவர்களும் அப்படின்னு இருக்கு. அதுல அர்த்த சங்கோஷம் பண்ணக்கூடாது. எங்க விரோதம் வருதோ அங்கதான் அர்த்த சங்கோஷம் பண்ணலாம். எங்க விரோதம் இல்லையோ அங்க அர்த்த சங்கோஷம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே எப்பயோ சொல்லிருக்கோம். அப்பன்னா சொன்னா நீ எங்க இருக்குன்னு கேட்டான். கங்காயாம் மஸ்யா மஸ்யா புத்திரஸ்தி அப்படின்னு கேட்டான். கங்காயாம் மஸ்யா மஸ்யா கங்காயாம் அஸ்தி. அப்போ அந்த கங்கா சத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? கங்கா பிரவாகே மஸ்யா அஸ்தி அப்படின்னு சொல்லிட்டான். ஏன் அப்படின்னா அது ஜலத்தை விட்டு வெளில வராது மத்யம் மீன், அதனால கங்கா பிரவாகே மத்யம் அஸ்தி அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஒருத்தன் கேட்டா கோஷா குத்த அஸ்தி, கோஷம்னாக்கா என்ன அர்த்தம்?
இடச்சேரி அர்த்தம். அதுக்கு பதில் சொன்னவர்த்த கங்காயாம் கோஷா, கங்காயாம் கோஷம், கங்கையில தான் கோஷம் இடச்சேரி. உடனே கோஷம் என்ன அர்த்தம், இடச்சேரி என்ன, மாடுகள் இருக்கும், கண்ணுக்குட்டிகள் இருக்கும், கால்நடைகள் இருக்கும், அந்த கோபிகா ஸ்திரீகள் இருப்பா, கோபர்கள் இருப்பா, கோபாலகர்கள் எல்லாருமே இருப்பானே. அவ போய் கங்காயாம் கோஷான்னு சொன்னாக்க கங்கா பிரவாகின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம், கங்கா பிரவர்த்தனம் இருக்க முடியுமா, எல்லாம் அடிச்சன் பண்ணும். இந்த கங்கால கங்கையில தீர்த்தம் வாங்கினாலும் தெரியும் அதனுடைய வேகம் எவ்வளவு இருக்கும்னுட்டு. வச்சனம் சொல்லுவாராம் பழையப்பட்ட சுவாமி சாச்சு, கங்கா ஸ்நானம் சுங்கா பானம் அப்படின்னு வேற, கங்கையில ஸ்நானம் பண்ணணும், அது ரொம்ப வேகமா பிரவாகம் போகும். அந்த சமயத்துல நம்மனா அமர்ந்து அமர்ந்து தீர்த்தம் வாங்கணும் வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு பிடிச்சுக்கணும். தீர்த்தம் வாங்கினாக்கா உடம்பு வழியெல்லாம் போயிடும், அவ்வளவு நன்னா இருக்கும் ஸ்நானம் பண்றது. ஆனால் சுங்கா பானம் துங்கபத்ரானது இருக்கு, அதுல தீர்த்தம் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அது அழகர் சுவாமி சாச்சு பணம் எப்படி அனுபவிச்சு சொல்ற, அதெல்லாம் பெரிய பெரியவா போயோ அந்த மாதிரி நல்லா வேகமா போகும் கங்கையில, வேகமா அது போகும், வேகமா போகும். அதனால வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஏன் கங்கா பிரவாகம் சொல்லக்கூடாது, அது வேகமா போகும். வேகமா போற சமயத்துல அந்த இடத்தே கணக்க கங்கா பிரவாகத்துக்குள்ள இருந்ததுன்னா என்ன ஆகும், அஷன் போடும், எல்லாம் பிரவாகத்துல அர்ஜென்ட் எப்படும். அந்த மாதிரி அட்சன் போகுதுன்னா அது போய் இருக்குமாங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அர்த்த விரோதம் வருது, அர்த்த விரோதம், அர்த்த விரோதம் வரவே அதுக்கு என்ன பண்ணணுமா, லட்சண கற்பிக்கணும், கவனமா சொல்லணும், லட்சணையா சொல்லலாம். அப்ப கங்கா பிரவாகம் சொல்லக்கூடாது, கங்கா சப்தத்துக்கு கங்கா தீரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். கங்கா தீரத்துல இடச்சேரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க தெரியப்படுது, யமுனா நதி இதுல இருக்கு, அது மாதிரி கங்கா நதியில தீரத்துல இருக்கு. அடியன் வந்து 2014 இருக்கு போனேன், காசிக்கு போயிட்டு இருக்கேன், போகச்ச போய் போய் அங்கேருந்து போனேன். மலைப்பேட சுவாமிகளை கடைசி குமார் ரங்கநாதன் இருக்க என் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போனோம். அப்பூரியில வந்து மலைப்பேட சுவாமிய சிறப்பு பண்ணிட்டு நாலாவது பிள்ளை அங்க இருக்க சோசர் ஆகி கூட இருக்க அவாத்துக்கு போயிட்டு அங்க போய் சாப்பிட்டு ஒரு நாள் அங்க இருந்துட்டு அடுத்த நாள் கலந்து போனோம். அப்ப என்னாச்சு, அந்த இது வழியா போயிட்டு இருக்கோம், கங்கை அந்த இது பூரியிலேருந்து போயிட்டு இருக்கோம் காசிக்கு. அப்ப என்னாச்சுன்னா வழியிலெல்லாம் நதி 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 நதி, அந்த நதி கரைய தூர அழகான தோட்டங்கள், ஏரிகள், புல்லு நன்னா முளைச்சிருக்கு, எவ்வளோ கோசமர்த்தி பசுமாடுகள் அவ்வளவு இருக்கு, அதெல்லாம் அனுபவிச்சு பார்க்கணும். ரெண்டு ஸ்டேஷன் வரும், அடுத்தது ஒரு பாலம் வீட்டு வந்துடும், பெரிய நதி ஜலம் போகும், ஜலசமர்த்தி ஜலசமர்த்தி நன்னா இருக்கும், ஜலசமர்த்தி ஜலசமர்த்தி நன்னா இருக்கும். அதே மாதிரியாக போர் சமர்த்தி அதிகமாக இருக்கும், ஜலசமர்த்தியும் போர் சமர்த்தியும் நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். அங்க ஏன் ஜலம் நன்னா இருக்கிற இடத்துல தான் பயிரெல்லாம் நன்னா இருக்கும், பயிரெல்லாம் நன்னா இருந்தாக்க அங்கதான் பசுமாடுகள் நன்னா வளரும். அதனால என்ன சொல்லணும், கங்கா பிரவாகன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தத்திரி விரோதம் வந்துடும், விரோதம் வந்துருந்தா என்ன பண்ணணும், லட்சண கற்பிக்கணும். இத வந்து எல்லாத்துலயும் சொல்ற, ஊர் சிரிச்சது ஆகு பெயர் அப்படிங்கிறார் தமிழ்ல, ஆகு பெயர் அதாவது ஊர் சிரிச்சதுன்னாக்க ஊரா சிரிக்கும், ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சிரிக்கிறார்,
ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல இங்க என்ன இருக்கு, ஏச்சே இமே அரண்யே ஸ்ரத்தா ததயத்தி பாசதே இமே ஏ அப்படின்னு இருக்கு. எந்த இவர்கள் அரண்யத்துல வாசிப்பாளோ, ஸ்ரத்தா வந்துட்டோம், தபஸ் வந்துட்டோம், சத்தியம் சொல்லட்டும், பிரம்மத்தை உபாசிப்பாளோ அப்படின்னு இருக்கு. அப்படின்னு இருக்கிறதுனால இந்த கிரமத்துலதான் போகணும். அப்போ அதுக்கு அர்த்தசங்கோச்சம் பண்ணக்கூடாது, அர்த்தசங்கோச்சம் பண்ணவே கூடாது. ஏன்னா அங்க தாத்பரியம் என்னவோ இல்லையே, எல்லாரும் ஒரு மார்க்கத்துல தானே போயாகணும், ஏதாவது ஒரு மார்க்கத்துல தானே போயாகணும், இல்லையா? ஏதோ ஒரு மார்க்கத்துல போயாகணும். இவன் அந்த மார்க்கத்துல போனோம்னு வச்சுக்கோங்கோ, அப்போ இவர்களுக்கு வந்து அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியதாக ஒரு வழியை சொல்லணும். அது எல்லா பிரம்ம நெட்டாளுக்கும் வித்யா நெட்டாளுக்கும் உண்டாச்சு. அதனால அந்த வித்தியில படிக்கப்பட்டவாளுக்குதான் மார்க்கம், அவளுக்கு உண்டுதான் அந்த சிந்தனை, மீதி யாருக்கும் கிடையாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க வாக்கியம் பஞ்சாக்னி வித்தியும் சொல்லி நீதி பிரம்ம வித்யா நெற்றாலையும் சொல்லிடும். அங்க உபகோத வித்தியன்னு தனிப்பட்ட முறையில சொல்லல, தனிப்பட்ட வித்தியன்னு சொல்லல, பாத்துக்கோங்க, தனிப்பட்ட வித்தியன்னு சொல்லல, தனிப்பட்ட உபகோத வித்தியன்னு சொல்லல, பொதுவா சொல்லிடுச்சு, எல்லா வித்தியும் சொல்லல, தனிப்பட்ட உபகோத வித்தியன்னு சொல்லல, பொதுவாக எவர்கள் எம்பெருமானை உபாசிப்பார்களோ அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படி சொல்லிட்டாக்கா அதான் எடுத்துக்கணும். அதுல அர்த்தம் கொஞ்சம் பண்றதை காட்டணும். தாத்பரிய விரோதம் இல்லாததுனால எல்லா வித்தியா நட்டாலையும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம்னாக்கா அனைத்து பேருக்கும் அது அன்வயிச்சிடும். அதனால பஞ்சாக்னி வித்யா நட்டால், மீதி இருக்கிற வித்யா நட்டால் எல்லாரையுமே இது பராமர்சிக்கிறது. அவன் என்ன சொன்னா, உபகோசர வித்யா நட்டம் மாத்திரம் அதை நம்ம ஒத்துக்கல, ஏன்னா எல்லா வித்யா நட்டாலையும் ஒத்துட்டேன். அதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் சொல்றான், அதை நம்ம சித்தாந்தம் பேசும். இந்த பஞ்சாக்னி வித்தியில சொல்லப்படக்கூடிய அர்த்தராஜ மார்க்கம் கொள்ளை விதிக்கப்படுறது, அதுதான் விதாயக வாக்கியம், அதுதான் விதிக்கிறது. இந்த பிரம்ம வித்யா நட்டாளுக்கு, பஞ்சாக்னி வித்யா நட்டாள், இதர பிரம்ம வித்யா நட்டாள் அனைவருக்குமே அர்த்தராஜ மார்க்கத்தினாலதான் பிரம்ம பிராப்தி அப்படிங்கிறது சொல்லப்படுறது பஞ்சாக்னி வித்தியில தான். அதனால இதுதான் விதி, இதெல்லாம் அபூர்வமா தெரிகிறது. உபவாச வித்தியில சொல்லப்பட்டது, பரிங்க வித்தியில சொல்லப்பட்டது என்ன? இங்க சொல்லப்பட்டதனுடைய அனுவாதம், அங்க பஞ்சாக்னி வித்தியில சொன்னதுதான் அனுவாதம் என்றார். அனுவாதம் என்றார், அனுவாதம் பண்றது என்ன? சொன்னது திருப்பி சொல்றது, அவ்வளவுதான். அவனும் இங்க சொல்லப்பட்டது வெறும் பிரசன்ஸ், அர்த்தவாதம் சொன்னான். ஒரு பட்சி நம்ம அர்த்தவாதம் சொல்லல, இங்க சொல்லப்பட்டது விதிக்கப்படுறது. பஞ்சாக்னி வித்யா நிஷ்டாள், இதர பிரம்ம வித்யா நிஷ்டாள், எல்லாருக்குமே இந்த இது கிடைக்கிறது அர்த்தராஜ மார்க்கம் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அர்த்தராஜ மார்க்கமானது எல்லாருக்கும் உண்டு. அதனால எல்லா வித்யா நிஷ்டாலும் இந்த அர்த்தராஜ மார்க்கத்தை உபாதனம் பண்ணத்தை அனுசந்தானம் பண்ணணும், சிந்தனை பண்ணணும். எதை நாம சிந்தனை பண்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். சொல்லப்படுற சுவாமி இந்த மூணு ஸ்லோகம் இந்த பாத இந்த பாராவளி இந்த அதிகரணம் மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பாரு, எதுக்கோசரம் இங்கெல்லாம் இதை சொல்றது அப்படின்னு. அதனால அர்த்தராஜ மார்க்கம்ன்றது எல்லாருக்கும் பொது, இவாளுக்கு தான் உண்டு அவாளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பஞ்சாக்கி வித்யா நெற்றாளுக்கு அவளுக்கு மாத்த அவளுக்கும் இதர பிரம்ம வித்யா நெற்றாள் இருக்காளே அவள் இவாள் எல்லாருக்குமே இந்த அர்த்தராஜ பிராப்தின்றது உண்டு. அதுதான்
இந்த வித்தியில பஞ்சாக்கிர வித்தியில விதிக்கப்படுறது. மீதி வித்தியெல்லாம் இங்க சொல்லப்பட்டது அனுவாதம் பண்ணப்படுகிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். பாருங்க ஸ்லோகத்தை பார்த்தா புரியும். அர்ச்சிராதிஹி பழமிக சகல பிரம்ம வித்யாசு மாவா பிராரத்யாதி யோகாத்து பிரகரணியதா சத்ய சிந்தே சென்ன சர்வாசாம் சத்ய யுத்தம் விதுருதி வசசாத்ராத யசேதி சோக்தியா மார்க்கே சாதாரணேஸ்மின் ததனுசரணதா சுவாமி சந்தேகத்தை சொல்லி அதன் பிறகு பூர்வபட்சத்தை சொல்லி அப்புறம் சித்தாந்தத்தையும் சாய்க்கிறார். சில இடங்களில் சந்தேகம் சொல்லுவார், சில இடத்துல சொல்ல மாட்டார், இது சாய்க்கிறார். அதாவது பலம் அர்ச்சராதி பந்தா பலம் பிரம்ம வித்யா நஷ்டம். பிரம்ம வித்தியை ஒருத்தன் அனுஷ்டிச்சான்னாக்கா அதுக்கு பலன் என்ன? முதல்ல கர்மாக்கள்லாம் போயிடும், சோழ தேகத்துல கர்மாக்கள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அர்ச்சராதி மார்க்கம் வரும், அர்ச்சராதி பந்தாக அது பணம். அது படிப்படியாக தான் இதெல்லாம், முதல்ல சோழ தேகம் போகணும், அப்போ பிராரத்த கர்மா சஞ்சித கர்மா ரெண்டுமே போயிடும். போன உடனே சோழ தேகம் போயிடும், சோழ தேகம் போன உடனே அர்ச்சராதி மார்க்கம் கிடைக்கும். அதுதான் அச்சிராதி பந்தாக. இக இங்க வேதாந்தத்துல சகல பிரம்ம வித்யா சுஷ்யா அனைத்து பிரம்ம வித்யைகளையும் இருக்கட்டும். மாவா இல்ல இல்ல அனைத்து வித்தியைகளையும் கிடையாது, ஒரு நியமம்தான். எங்க வித்தியை எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் இருக்கும், அங்கதான் சிந்தனை பண்ணணும், அங்கதான் பணம் இருக்கும். அப்படியா? அநியமமா நியமமா அப்படின்னு சந்தேகம். ஏன்னா நிறைய பிரம்ம வித்தியைகள், அது எல்லாருக்குமே என்ன ஆசை? அழகா அங்க போகணும், பெருமாள்கிட்ட போய் அடைஞ்சு நாம் ஆனந்தத்தை அனுபவிக்கணும், அப்படிதான் ஆசைப்படுற, அப்படிதான் ஆசைப்படுறேன் எல்லாரும். அதனால அதுவா அல்லது இதுவா அப்படின்னுட்டு சந்தேகம். நியமமா அநியமமா அப்படின்னு சந்தேகம். அதன் பிறகு பூர்வபக்ஷம் பிராரப்ய அதீதி யோகா. பிராரப்யம் என்ன நடத்தும்? ஒரு பிரகரணம், உபகோசர வித்யா, உபகோசர வித்யான்னு ஆரம்பிச்சுச்சு. சாந்தோக்கியம் இடத்துல மூணாவது பிரபாடகம் ஞாபகம், அதுல ஆரம்பிச்சுச்சு உபகோசர வித்யா ஆரம்பிச்சு. அந்த இடத்துல அவர் சொல்றது ஆச்சாரிய கதையும் வக்தா அப்படின்னு இருக்கு. உனக்கு அக்னிகள்லாம் சொல்றது உபகோதனை பார்த்து நாங்க ஏதோ ஓரளவு உபதேசிச்சிட்டோம், அந்த அர்ச்சராதி மார்க்க இருக்கிய கத்தி அது நாங்க சொல்லக்கூடாது, அது பிரதானமானது. அதனால அது ஆச்சாரியரே உனக்கு சொல்லுவார். ஆச்சாரியர் வர எங்கேயோ போயிடுறார், அவர் சத்தியகாம ஜாபாலி அவர் எங்கேயோ கையில் போயிடுறார், இவனுக்கு பாருமே சொல்லல. அதான் அவன் உபகோசனன், அவன் வந்து சாப்பிடவான்னு கூப்பிடுறா குரு பத்னி, வந்து பசிக்கிறதா உனக்கு, பசிக்கிறதா சாப்பிடவா, எனக்கு ஒன்றும் பசி இல்லை அப்படின்றான் உபகோசனன். ஆண்டியா குரு பத்னி கேட்குறா, என்ன ஏதாவது உடம்பு இருக்கும் உனக்கு? ஆமாம் ஆமாம், சரீரத்தில் உடம்பு இல்லை, இந்த மனசில் தான் உடம்பு இருக்கு. ஏன்னா எனக்கு ஞான பசி இருக்கு அந்த உடம்பு அப்படின்றான். குருக்கிட்ட போய் இவ சொல்றா, என் பர்த்தா கிட்ட அவனுக்கு ஏதாவது சொல்லி இருக்காது, அவர் சொல்லாமலே போயிருக்காரு. பார்த்திருக்கோம் அக்னிகள்லாம் பார்க்கறது எவ்வளவு எனக்கு நிறைய சமயத்தெல்லாம் கொண்டு வந்து போடுறது, நெய்யெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான், விறகெல்லாம் வெட்டி கொண்டு வந்து கொடுக்குறான். அதனால அக்னிக்கு நல்ல பரிச்சரியா இருக்கு. பரிச்சரியானாக்க நம்மளா விளாடுறது, அக்னிக்கு சுசூஷம் பண்றது, அந்த அக்னிகள் எல்லாம் சந்தோஷப்பட்டு அதெல்லாம் உபதேசிக்கிறது, நிறைய சொல்றது. ஆனால் கடைசியில இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை மாத்திரம் ஆச்சாரியஸ்து கதின் வக்தா அப்படின்னு, தே உனக்கு ஆச்சாரியஸ்து கதின் வக்தா, போற அர்ச்சராதி கதையை உங்க ஆச்சாரியன் சொல்லுவேன்,
அப்படின்னு சொல்ற ஏன்னா அது பிரதானம் அப்புறம் அவர் சொல்ற இது அங்க இருக்கு அதனால உபகோசர வித்தியை ஆரம்பிச்சு பிராரப்பிய பிரகரணம் அந்த உபகோசர வித்யா பிரகரண நடுவுல அது படிக்கப்பட்டிருக்கு அதனால அந்த வித்யா லட்சணக்கு தான் அது அது மாதிரி பஞ்சாக்கிய வித்தியை ஆரம்பிச்சு அங்க சொல்லெடுத்தது அதனால பஞ்சாக்கிய வித்யா லட்சணக்கு தான் அந்த இது அதே மாதிரியாக கௌசிகையில பரியங்க வித்யா அங்க வந்து ஆரம்பிச்சு சொல்றது அதனால அந்த வித்யா பரியங்க வித்யா லட்சணக்கு தான் அது ஏன்னா பிரகரணம் அது பிரகரண நியத்தம் பிரகரண நியத்த சஸ்தி சிந்தா அந்த அர்ச்சராதி மார்க்க சிந்தா இருக்கே அது வியவஸ்திதம் நியதமா இருக்கு எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்யா லட்சணக்கு வந்துதான் அந்த அர்ச்சராதி மார்க்கம் அதனுடைய சிந்தை ஏன்னா அனுசந்தானம் பண்ணணும் அனுசந்தானம் பண்ணா கிடைக்காது அப்படின்ட்டு சஸ்தி சிந்தா அப்படின்ட்டு பூர்வபக்ஷி சொல்றான் அது அதனால அந்த அந்தந்த வித்தியில உண்டுதான் உண்டு அது மாதிரி அந்த அச்சுராதி மார்க்கம் அந்த வித்யா நட்டனும் உண்டுதான் உண்டு அந்த சிந்தனையும் அவனுக்கு உண்டுதான் ஏன்னா இல்லாதவங்க ஏதாவது சிந்தனை பண்ணணும் நம்மளாம் பிரபன்னாள் அவன் சொல்ற பிரகாரம் பார்த்தா சரணாகதி ஒரு வித்யா அந்த வித்யா நோட்டிக்கிறோம் நமக்கு அது அச்சுராதி மார்க்கம் கிடையாது ஏன்னா அதுல இல்லவே இல்லை அதுல படிக்கப்படல ஞாச வித்தியில அப்படின்னு பூரபட்சியோட ஆட்சேபம் மார்க்கமும் இல்லை அந்த பழமும் இல்லை பழம் இல்லாதனால சிந்தனையும் இல்லை அப்படின்னுட்டு பூரபட்சி சொன்னான் அத இது அப்படின்னு ஆட்சேபித்தால் அது தவறு இது அது சரி என்ன அப்படின்னு பதில் சொல்ற சுவாமி தத்து ஏ இத்தம் விருகு தத்து ஏ எவர்கள் யுத்தம் பஞ்சாக்கிய வித்தியா இது பஞ்சாக்கிய வித்தியில எப்படி அனுஷ்டிக்கணும் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றது யுத்தம்னா எவ்வாறு அதாவது பிரகிருதி வியுக்தமான ஜீவனுடைய ஜீவனை சரீரமாக உடைய எம்பெருமானை அங்க உபாசிக்கணும் அல்லது பிரகிருதி வியுக்தமான ஜீவன் எம்பெருமானை சரீரையாக ஆத்மாவாக உடையவன் அப்படின்னு அது உபாசிக்கணும் இது பஞ்சாக்கிய வித்யானத்தனுடைய உபாசிய ஆகாரம் அதெல்லாம் அர்த்த பஞ்சகாதிகாரம் அந்த மாதிரி நிறைய இடத்துல அதெல்லாம் சொல்லிருக்கிறது இதுதாங்க தத்து ஏ இத்தம் இதுவோ தத்து அந்த சாந்தோகித்திர பஞ்சாக்கிய வித்தியில யுத்தம் விதுகு எப்படி எவ்வாறு உபாசிய ஆகாரத்தை கொண்டு பஞ்சாக்கிய வித்யா நிட்டார்கள் உபாசிப்பார்களோ அதே மாதிரி மேல ஏச்ச ஏன்னு ஒண்ணு இருக்கு ஏ அந்த ஏ எச்சப்தம் வேண்டாம் ஏன்னா எவர்கள் அர்த்தம் அது போன ஏஜென்றதே எடுத்துக்கலாமே அதை எடுத்துக்க வேண்டியதில்லை ச அப்படின்ட்டு இருக்கு சமச்சயம் எவர்களோ என்றால் எவர்கள்ன மீதி வித்யா நட்டம் அர்த்தம் இமே ஸ்ரத்தா தப இச்சுபாசுதே இது சாந்தோக மண்டலத்துல வாக்கியம் பஞ்சாங்க நிச்சயில பிரகாரண மண்டலத்துல ஏச்சேமே ஸ்ரத்தா சத்தியம் இச்சுபாசுதேன்னு இருக்கு சத்தியம் சத்தியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அதனால சத்தியம் அப்படின்னுட்டு அங்க இங்க ஸ்ரத்தா தபசுன்னு இந்த மாதிரி உபாசிக்கிறது பொதுவா சொல்லிடுச்சு அதனால ச அப்படின்னு சமுச்சயம் அனைத்து வித்யா நட்டர்களையும் சமுச்சயப்படுத்துது அதுதான் அர்த்த சங்கோஜம் பண்ணிக்காம எடுத்துக்கணும் ஸ்ரத்தா தபயத்து பாசுதே அப்படின்னுட்டு ஸ்ரத்தா பூர்வகமான ஸ்ரத்தையோட கூடி தபசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எம்பெருமான் அந்த பிரம்மத்தை உபாசிக்கிறவாள் அவாளையும் அப்படின்னு நடத்தும் எல்லா வித்தியும் அப்படி உண்டு ஸ்ரத்தையினாலதான் சத்தையோடுதான் இந்த தபசப்த வாச்சியான எம்பெருமான உபாசிப்பான் அது சொல்லிருக்காரு அது மாதிரி பஞ்சாக்னி அது அப்படின்னு நடத்துவோம் பஞ்சாக்னி வித்யானிட்டாளுக்கு வேறுபட்டவாள் பஞ்சாக்னி வித்யானிட்டால ஒரு வாக்கியத்தினாலும் சொல்லி கொடுத்து
எத்தியம் விதோ ஏத்தேமே அவன்யன் சொன்னதுனால இந்த பஞ்சாக்னி வித்யா நட்ட விலக்ஷணால் இருக்காளே வேறுபட்டவாள் அவளை பத்தி சொல்லிடுச்சு அவளை பத்தி சொல்லிடுச்சு அனைத்து பிரம்மா வித்யா பிரம்ம வித்யா நட்டாலையும் இங்க சொல்லிடுச்சு அப்படி சொல்லவே எல்லாரையுமே இந்த வாக்கியம் பஞ்சாக்னி வித்யா வாக்கியம் இருக்கு பாருங்க எல்லா வித்யா நட்டாலையும் பராமரிசிச்சுட்டு பராமரிசம்னாக்க என்ன பண்றது எல்லாரையும் ஞாபகப்படுத்தி அத்தனையும் சொல்றதுன்னு இருப்போம் அப்படி சொல்றதுனால எல்லா வித்யா நட்டாள் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டாக்கா அனைத்து பேருக்குமே அச்சிராதி மார்க்கமானது ஒன்றும் சித்தி சுருத்தே அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால நியமம் எப்படி சொல்ல முடியும் நியமமே சொல்ல முடியாது நியமமே சொல்ல முடியாது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது எல்லாருக்கும் ஒரே ஒரு மார்க்கம் தான் ஒரே ஒரு மார்க்கம் தான் அச்சிராத மார்க்கம் தான் அது அது எல்லாருக்கும் கிரமம் உண்டு பின்னாடி நாலாம் அத்தியாயம் மூணாம் பாத்திர நிறைய விசாரம் பண்ண போறாரு சுவாமி அப்பதான் பார்க்கலாம் பொதுவா எல்லாருக்கும் அச்சிராத மார்க்கம் தான் இருக்கு அந்த கிரமத்தை தான் எல்லாரும் போகணும் எல்லாரும் எல்லாரும் அந்த பத்திரத்திலே தான் போகணும் அது இல்லைன்னு அதனால சொல்ல முடியாது அதனால நியமமே சொல்ல முடியாது அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு அந்த மார்க்கமும் அனைத்து வித்யா நட்டாளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த சிந்தனமும் எல்லா வித்யா நட்டாளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதுல வேறுபாடுன்றது கிடையாது ஆகவே அந்த சிந்தனம் என்ன அந்த மார்க்கம் என்ன பிரம்ம பிராப்தி என்ன எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கிறதுனால ஒரே இடத்துல சொல்லியிருந்தாலும் மூணு இடத்துல சொல்லியிருந்தாலும் அனைத்து இடத்துல சொல்லியிருந்தாலும் சரி எல்லாமே இந்த இதுவாருதான் அர்த்தம் பண்ணிக்கணும் அனைத்து வித்யா நிட்டாளுக்கும் ஒன்றும்தான் அர்த்தம் பண்ணிக்கணும் அர்த்த சங்கோஜம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார் சுவாமி இது முக்கியமானது என்ன நமக்கு அர்த்தராஜ்கே நமக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுன்னதை அனுசந்தானம் நம்ம அதிகார சங்கரத்தோட கூட அந்த பகல் ஒளி உத்தராயணம் ஆண்டுன்னு பசுல வரும் அதுல அழகா சாய்க்கிற சுவாமி தேசிகன் 12 பேர் அர்த்தராதிகள் அர்த்தராதிகளும் 12 பேர்கள்ன்னுட்டு என்னென்ன சாய்க்க போறாரு நாலாம் அத்தியாயம் மூணாம் பார்த்து அதை அப்ப பார்க்கலாம் இப்போ இந்த அவ்வளவுதான் நியமம் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு சாய்க்கிற நியமம் இல்லை அப்படின்ற இந்த ஸ்லோகம் பாருங்க அர்ச்சிராதிஹி பலமிக சகல பிரம்ம வித்யா சுமாவா பிராரப்யாதீதி யோகாது பிரகரணியதா சஸ்ய சிந்தேதி ஜென்ன சர்வாசாம் சத்ய யுத்தம் விதுருதி வசசாத்ராத யதேதி சோத்யா மார்க்கே சாதாரணே அஸ்மின் ததனுசரணதா தத்வதேவாஸ்தி சிந்தாம் கவிதாக்கிகதின்மாய கல்யாணம் நசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.